நாடாளுமன்ற தேர்தலும் இந்த மினி சட்டமன்ற தேர்தலும் வருது, பாண்டிச்சேரியிலையும் தட்டாஞ்சாவடி தொகுதி தேர்தல் வருது. அதனால் எங்கள் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள்லாம் அழைத்து அவங்களோட தேர்தல் தயாராகணும் அப்படிங்கிறது பற்றி எல்லாம் நான் கலந்து ஆலோசனை. கூட்டணி தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏற்கனவே எங்கள் கூட எஸ்டிபிஏ இருக்குது, இதோட எங்களுடைய கூட்டணி ஒரு கட்சி தான். பரவாயில்ல, நான் வேறு சில கட்சிகளோட பேசியிருந்தால் அவங்க கேட்ட சீட்டுகளை எங்களால் கொடுக்க முடியல, அதனால் அந்த கூட்டணி முடிவுக்கு வந்துச்சு. டோர்ஸ் ஓப்பன் இல்லை, வேறு யாரோடையும் நாங்கள் கூட்டணி கிடையாது. இன்னும் கலந்து பேசி சொல்கிறேன், ஒரு வேட்பாளர் பட்டியல் முதல் நாளே சொல்லிடுறேன், அறிவிக்கலாம். நாங்கள் சின்ன கட்சி அதை வேட்பாளர் பண்ணிங்க. மெகா கூட்டணி, பெரிய பெரிய கூட்டணி, இன்னொரு பயில்வான் கூட்டணிலாம் இருக்குது. அவங்க இதெல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்குறது. வேட்பாளர் பட்டியல் வரப்போங்க, இது இல்லை. நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் எங்களை போய் பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வரீங்க. நாங்கள் சின்ன கட்சிங்க, நாங்கள் எங்களை நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறீங்கம்மா. நாங்கள் எதாவது நீங்கள் தான் உங்கள் இதெல்லாம் பார்க்குற, நான் பெரிய பொருட்டாகவே நினைக்கிறதுலாம் இன்றைக்கி வந்து நம்ம அதிசயமாக கேட்குறீங்க. தேர்தல் முடிஞ்சதும் தெரிஞ்சுக்கிறீங்க நாட்டில் நடப்பு மக்கள் என்ன நினைக்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையமே நினைச்சாலும் முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் வந்துட்டு இருந்தது. தேர்தல் இடைத்தேர்தலும் வர்றத தள்ளி போடலான்னு எல்லாம் பகிரத முயற்சியெல்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் முடியல, ஏதோ மூணு ஒண்டி நிறுத்தி பார்க்குறாங்க. நான் எப்படி பார்த்தா எத்தனையோ எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் பெண்டிங் இருக்குது, அப்படி பார்த்தா எந்த தேர்தலும் நடத்த முடியாது. இப்போ சிவகங்கையில் கூட அது திரு சிதம்பரம் ஜெயிச்சதை எது கண்ணப்பன் போட்ட கேஸ் கூட இன்றைக்கி கோர்ட்டில் வந்துச்சு. என்னன்னு தெரியல. எனக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோடைய நடவடிக்கை, மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைலாம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இந்த முதல் ஃபேஸு ரெண்டாவது ஃபேஸில் வரணும்னு கேட்டாங்க, அதனால் கொடுத்துருக்காங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆள்ற கட்சிகள் கூட்டணி வச்சுருக்கு, அதனால் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் மக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் வந்து சொல்ல விரும்பலை, ஏன்னா சேனல் நடத்துறதுனால உங்களுக்கும் சில நிர்பந்தங்கள் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டு மக்களுக்கே தெரியுமா, அது எல்லோருக்கும் தெரியுமா, அதை போய் பெருசு பண்ண வேணாம் நினைக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு 30 நாள் தானே தெரிஞ்சிட போகுது. ஆமாம் அதில் யாரோ ஆளுங்கட்சி அங்கே உள்ள முக்கிய பிரமுகருடைய பையன் பேர் அடிபடுறதா இப்போ சொன்னாங்க, யாரையும் ஆளுங்கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறதா சொன்னாங்க. இது இதுக்காக இப்போ பிற கட்சிகள்லாம் போராட்டம் அறிவிச்சிருக்கா சொன்னாங்க. எங்கள் தலைமையில் செயலாளர் கூட 15ஆம் தேதி அநேகமாக அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தலான்ட்ருக்காரு. நான் கலந்துக்கல, நாங்கள் சின்ன அவங்க பெரிய தலைவர்களுமா, நாங்கள் சின்ன தலைவர். நான் 15ஆம் தேதி நான் கலந்துக்கிறேன். எங்கள் தலைமையில் முன்னாள் அமைச்சர், அவங்க தலைமையில் அது மட்டும் தான் அந்த மண்டல பொறுப்பாளர் அவர் தலைமையில். ஆமாம், நீ கோர்ட்டில் வந்துச்சுல, நீங்கள் தொலைக்காட்சியில் தான் பேட்டி கொடுக்குறாங்களே, இவருக்கு ஏன் ரெஜிஸ்டர் பண்ணலை? அதை கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், கட்சி எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு போன மாதம். அதை பற்றி படித்து பார்த்தாங்கன்னா அந்த என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவங்க ஏதோ சொல்லி நெறியாளர்கள் கொஞ்சம் அதெல்லாம் படித்து பார்த்தாங்கன்னா அந்த கேள்வியை இவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. ஏன் கட்சி ஆரம்பிக்கல? நான் வந்து மார்ச் 14ஆம் தேதியே அப்ளிகேஷன் கொடுத்தேன், வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னா நேரம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா எங்கள் உரிமையின் போராட்டத்தை விட முடியாதுங்கிறதுனால தான் இடைப்பட்ட காலத்தில் எங்கள் கட்சி வந்து அதிமுகவுடைய ஒரு அணிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டை அன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருக்குது. அது தீர்ப்பு படிச்சிங்கன்னா தெரியும். இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இப்போ ஃபைல் பண்ணியிருக்கோம்ல, இதில் அப்பீல் அட்மிட் ஆகி முடிவு வர்ற வரைக்கும் எங்களுக்கு அது தகுதி இருக்குது. அது அந்த நெறியாளர்களுக்கு சொல்கிறேன், இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் போய் கட்சி ஆரம்பித்தோன்னா அந்த கேஸில் போய் பண்ண முடியாது. ஒரு கட்சி ரிஜிஸ்டர் பண்ணால் தான் கொடுக்க முடியும், ரெகக்னைஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் கொடுக்க முடியுங்கிறது ஜென்ரல் ரூல். பட் கோர்ட் டைரக்ஷனில் இதை மாதிரி டிஸ்பியூட் இருக்கிறப்ப, இப்போ ஃபஸ்ட்டு தேர்தல் வந்துச்சு, நான் தொப்பி சின்னத்தில் நின்றேன், அப்போ மதுசூரன் வேறு ஒரு சின்னத்தில் நின்னார்,
அப்போ டிஸ்பியூட்டு தேர்தல் ஆணையத்தில் இருந்ததுனால ரெண்டு பேருக்கும் சின்னத்தை முடக்கிட்டு ரெண்டு சின்னத்தை கொடுத்தாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் டிஸ்பியூட் இருந்துச்சு, இன்னும் ஸ்டேஜில் அந்த டிஸ்பியூட் இல்லைனாலும் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்களாம் தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லலை, அது எங்கள் லாயர்கள் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு தொலைக்காட்சியில் தப்பாக போட்டாங்க. ஏன்னா அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் வெளில போயிட்டாங்க, திருப்பி அங்கே நடந்தது என்னன்னு தெரியாமல் ஏதோ சொல்லிட்டாங்க. அவங்க அங்கே வந்து 15 வரைக்கும் அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆமாம், அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சிஜேட்டை மென்ஷன் பண்ணோம், 15ஆம் தேதி எடுத்துக்குவாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே போன மாத தீர்ப்பில் கிளியராக சொல்லியிருக்கு, இவங்க அதிமுகவுடைய ஒரு அணி. கோர்ட்டில் முடிவு வர்ற வரைக்கும் கோர்ட்டில் அதில் பார்த்துருப்பாங்க, பார்த்து ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்டில் முடிவு வர்ற வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் தேர்தல் வந்தால் அவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு அனைத்து உரிமையும் இருக்குது. அதனால் அவங்க தேர்தல் சின்ன அங்கே கேட்க முடியும், அவங்க போய் ஒரு கட்சி தொடங்கினாலும் இந்த உரிமை இழந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கிளியராக. ஸோ கோர்ட் டைரக்ஷன் படி தான் நாங்கள் கேட்க முடியும். நாங்கள் மற்றவங்க மாதிரி போய் கட்சிக்கு ஆரம்பிச்சிருந்தாலும் நான் அந்த கேஸில் நடத்த முடியாது. எங்கள் தொண்டர்கள் துரோகிகள் கையில் அந்த சின்னம் இருக்குது, அந்த அம்மாவுடைய கட்சி இருக்குது. இன்றைக்கி அந்த எப்பேற்பட்ட கூட்டணின்னு பார்ப்பீங்க, எப்படியெல்லாம் பேசுனவங்களோடலாம் கூட்டணி அமைக்கிறாங்க. அதேமாதிரி கூட்டணினா நாங்கள் அதேமாதிரி மெகா கூட்டணியெலாம் நாங்கள் அமைக்க முடியாது. நாங்கள் மக்களை சந்திக்கணும், தொண்டர்களுக்கு பதில் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏற்ற வீட்டுக்காரருக்கு பதில் சொல்லணும். இந்த கூட்டணி நான் வச்சுருந்தா நீங்களாம் என்ன விட்டுருப்பீங்களா? ஆனால் அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்க மாட்டேறீங்க. நானும் பார்க்குறேன், எதனால் கேட்க மாட்டேங்கன்னு தெரில. அவங்கள பார்த்தா மறந்துடுறீங்களா? அவங்களெல்லாம் ஆனால் பதில் சொல்ல மாட்டுறாங்களா? அதாவது அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இன்றைக்கி கூட வாட்ஸ்அப்பில் வருது, திருமதி பிரேமலதா வந்து அன்றைக்கி விஜயகாந்த் அன்றைக்கி அன்றைக்கி சந்திரமுகி மாதிரி ஒரு அவதாரம் எடுத்தாங்க, உங்களையே வா போன்னு பேசினாங்க. இன்றைக்கி நான் வந்துகிட்டு இருக்கப்போ காரில் வரப்போ எனக்கு கரெக்டாக யாரோ ஒரு இளைஞர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு, அவங்க 2016 தேர்தலுக்கு முன்னாடியோ வந்து அம்மா அப்படி பேசுகிறாங்க, இவங்க இந்த அமைச்சர்லாம் உள்ளார போயிடுவாங்கன்னு எடப்பாடி ஸ்டைலே பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்ததில் வந்து இன்றைக்கி வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கட்சியோடு கூட்டி நிற்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வேணால் மறைக்கலாம், ஆனால் சோசியல் மீடியாவை யாரும் மறைக்க முடியாது. அதனால் மக்கள் நினைக்கிறதா நடக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், திருவாரூர் இடைத்தேர்தலை திரு மாரிமுத்துன்னு ஒருத்தர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கோட்டூர் சிபிஐயோடைய ஒன்றிய செயலாளர் அவர் கபில் சிப்பலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வசதியான கட்சியாக போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரோடைய வேலைன்னு உங்களுக்கு தெரியும், அது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த பைல்வான் கூட்டணி இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கும். அதனால் திட்டமிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அந்த தேர்தல் நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டணி இதெல்லாம் நான் தான் கேட்டேன். அந்த நிறைய தொலைக்காட்சிகள்லாம் வல்லுநர்கள் மேதாவிகள் சொன்னாங்க, நான் அப்பயே கேட்டேன். ஆர்கே நகரில் திமுக கூட்டணி ஏற்கனவே 2016 வாங்கியிருந்த ஓட்டு அம்மாவை எதிர்த்து 57,000 ஓட்டு, இப்போ நான் நின்னப்போ அவங்க 28,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 30,000 ஓட்டு என்ன ஆகிட்டு, காற்றுல போச்சா, ஆவியாக போச்சா, நெருப்பில் போச்சா, தண்ணியில் போச்சான்னு அவங்கள பதில் சொல்ல சொல்கிறேன். அதனால் நீங்கள் போடுற கணக்கெல்லாம் அது தேர்தலுக்கு தேர்தல் மக்கள் புது கணக்கு தான் எழுதுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு இந்த ஓட்டு இருக்குதுன்னு நீங்கள் வந்து அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் திரு கருணாநிதி இருந்த வரைக்கும் உள்ள நிலைமை வேறு. இப்போ எல்லா கட்சியும் புது கட்சி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆர்கே நகர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆர்கே நகரில் என்ன கேட்டீங்க? என்ன இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை ஜெயித்ததே இல்லை, பெரும்பாலும் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். புதிய வரலாறு மக்கள் படித்தாங்க. அதுமாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்பீங்க, வந்து மத்தியில் யார் இருக்கா, நீங்கள் வந்து உங்கள் கூட கூட்டணியில் மாதிரி தேசிய கட்சி இல்லாத தான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா அந்த தேசிய கட்சியான காங்கிரஸ் மேலேயும் பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ தூரம் அன்பாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட கூட்டணி வைக்கிறப்ப அது எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ எங்கே போனாலும் இப்போ எங்கள் டெல்டா மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் அவருக்கும் சொந்த மாவட்டம் ரொம்ப செல்வாக்காக இருந்துச்சு. இப்போ அங்கே ஏன் காணும்? ஏன் திருவாரூர் இடைத்தேர்தலை கண்டு சுப்ரீம் கோர்ட் படிக்கட்டுக்கு போனோம், 63,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த திமுக இப்போ ஏன் தேர்தலை சந்திக்காமல் தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்க? அது ஒரு தேர்தல் வச்சுருந்தா நீங்கள் அங்கே தெரிஞ்சிருக்கும்ல தமிழ்நாட்டில். நீங்களாம் கேட்குறீங்கல்ல ஆர்கே நகர் தொடருதா இல்லையான்னு, நீங்கள் வந்து கேள்வி எழுப்புறீங்க. ஏன்னா உங்கள் எண்ணம் என்னென்னா அது தொடரக்கூடாதுங்கிற உங்கள் ஆசை நிச்சயம் மக்கள் வந்து நிராசை ஆக்க போகிறாங்க. அவங்க புதிய கணக்கு எழுதுவாங்க. மாற்றத்தை, உண்மையான மாற்றத்தை, இந்த என்னிடம் கூட அன்றைக்கி ஒரு தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் வந்து மதுரையில் கேட்டார், நெளிவு சுழிவாக போகணும்ல அப்படின்னு சொன்னார். வளைஞ்சி நாணல் மாதிரி வளையணும்ல, நாணல் மாதிரி நெளிவு சுழிவாக மக்களுக்காக வளையலாம், தேர்தலில் ஜெயிக்கணும்னு வளையிறது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோட 15 வருஷம் கூட்டணியில் இருந்த, 10 வருஷம் மத்திய அமைச்சரவையில் இருந்த திமுக
தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு, இன்றைக்கி நீட் தேர்வு வர்றதுக்கு யார் காரணம், மீத்தேன் திட்டத்தில் யார் அப்போ இங்கே அமைச்சராக இருந்தப்போ திமுக இன்றைக்கு தலைவராக இருக்கிற ஸ்டாலின் கையெழுத்திட்டாரு, அங்கே டெல்டாவில் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அதனால தான் அவங்களால புயல் நேரத்தில் உள்ளார வர முடியல. இதுதான் நாட்டு நடப்பு. தேர்தலுக்காக போல புயல், நீங்கள் தான் இருந்தீங்களே, நாங்கள் தேர்தலுக்காக வந்து உங்களே பார்த்து சொன்னேன், எல்லாம் மெயின் ரோட்லேயே எடுக்காதீங்க, உள்ளார போய் மக்கள் வந்து அவங்க கருத்துக்களை கேட்டு போட சொல்கிறாங்கன்னு. நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மே 23 உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிடும். நியாயமாக இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட ஆசைகளுக்கு மக்கள் அதுக்கெல்லாம் வந்து நிராசை ஆக்கிடுவாங்க. சும்மா துக்கடா கட்சி, நாங்கள் தேர்தல் அறிக்கையெல்லாம் உங்கள்கிட்ட பெரிய பெரிய கட்சியெல்லாம் வச்சு விடுவாங்க. நாங்கள் படைப்பான்னு சொல்லலையே, மக்கள் படைப்பாங்கன்னு சொன்னேன். தமிழ்நாட்டு மக்கள் புதிய கணக்கை தொடங்குவாங்க, நீங்கள் நினைக்கிற கூட்டணி கணக்கெல்லாம் கிடையாது, புதிய கணக்கை எழுதுவார்கள், புதிய வரலாறு படைப்பார்கள். நான் படை ஆர்கே நகரில் நான் கேண்டிடேட் தானே, வரலாறு படைத்தது ஆர்கே நகர் தொகுதி மக்கள். வரட்டும், தேர்தல் அறிக்கை தயாரானதும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல் உங்கள்கிட்ட தான் நான் அதை கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் காமிக்க மாட்டீங்க உங்கள் டிவியில், இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுப்பேன், ஒரு சம்பிரதாயத்துக்கு கொடுப்பேன் சார். எல்லாம் ஒரே நேரத்தில் அறிவிப்பேன் சார். Hey, hey, come on, come on!